வாசு சார் வந்து இங்கே சொன்னார், ஒரு நடிகனுடைய கஷ்டத்தை பற்றி எல்லாம் சொன்னார். எங்கள் அப்பா எனக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் சார், ஆக்டிங்க்கு வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஓ 40 கண்ணை நம்ம பார்க்குதா அப்படின்னு கேட்டிங்கல்ல சார், எங்கள் அப்பா சொன்னார் இந்த 40 கண்ணும் உன்னை தான் பார்க்கும், ஆனால் இந்த கண்ணுக்கு அதை நடிக்காத, திரையில் கோடிக்கணக்கான கண் உன்னை பார்க்கும், அதுக்காக நடி அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஒரு பெரிய பாடமாக நான் எப்பவுமே எடுத்துப்பேன். சக்தியுடைய ஆதங்கம் வந்து பிவாசு சார் சொன்னார், என்னன்னா இவர் நல்லாவே இருக்குன்னு சொல்லவே மாட்டாரா நான் நடிக்கிறதெல்லாம் அப்படின்னு. எனக்கு அது நிறைய நடந்திருக்குப்பா. உங்கள் அப்பா வந்து டைரக்டர், எங்கள் அப்பா எடிட்டர், முதல்ல கேட்டதை மட்டும் கட் பண்ணி விட்டுருவார், அதுக்கப்புறம் சொல்லுவார் இந்த மாதிரி இது பார் இது நல்லா இல்லை பார் இந்த ரியாக்ஷன் இது இல்லை அது இல்லை சரிப்பா எல்லாம் ஓகே எல்லாம் சொல்லிட்டீங்களே வேறு நல்லதே எதாவது சொல்லுங்கள், ஏ கெட்டதெல்லாம் எடுத்தால் மீதிலாம் நல்லதானடா அப்படின்னு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வரணும். அது தற்காப்பில் நல்லாவே எனக்கு வந்துச்சு. சூப்பர் டைட்டில், பிடிச்சதுக்கு டைரக்டர் தான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சார். இப்போ நிறைய பேர் வந்து ஆனால் தற்காப்புக்காகவே படம் எடுக்கிறாங்க. எப்படின்னா 4 சாங் இருந்தால் போகிறோம், ரெண்டு ஃபைட் வச்சிடலாம், கதை கொஞ்சம் சுமாராக இருக்கணும், அப்போ எஸ்கேப் ஆகிடலாம். அவங்களுடைய தற்காப்புக்காகவே படம் எடுக்கிறாங்க, அது மாறணும். நல்ல படம் எடுத்தா ஓடும்னு நிரூபிச்ச ஆடியன்ஸுக்கு நிறைய நல்ல படங்கள் வரணும். ஐ திங்க் நான் ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு பளிச்சுன்னு பட்டுது. நம்ம அஞ்சனா கூட சொன்னாங்க என்னன்னா என் படம் புதுமையாக இருக்குமான்னு தெரியல அப்படின்னு டைரக்டர் சொன்னார். என் படத்தில் புதுமை, என் படம் வந்து வித்தியாசமான படமா எப்படி என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், என் படத்தில் உண்மை இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், உண்மை தான் ஜெயிக்கும் என்னைக்குன்னு. சினிமாவில் கிடைச்ச முதல் நண்பர்களில் அவரும் ஒருத்தர், முதல்ல சிபி கிடைச்சாரு, அப்புறம் ஜீவா, அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச நண்பர் சக்தி தான். எனக்கு சக்தி வந்து சொன்னார், அவர் வந்து ஃபோன் பண்ணி இப்போ இல்லை ஒரு மாதம் முன்னாடியே சொன்னார், அப்போவே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, 1.5 மாதம் முன்னாடியே சொன்னார் நீ என் கல்யாணத்துக்கு வரல, நீ என் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல, நீ ஏன் அப்புறம் ஏன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். சி இல்லை உண்மையாகவே நான் ஷூட்டிங்கில் இருந்தேன், அது இருந்தால் தான் வரல, சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து நிச்சயமாக வரேன், நீ எனக்கு டேட் மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னேன், அதனால் வந்தேன். ரொம்ப எனக்கு சந்தோஷம், உங்களுடைய வளர்ச்சி பெரிய பெரிய சந்தோஷம் எனக்கு. அந்த வளர்ச்சி ட்ரெய்லர்லேயே எனக்கு தெரியுது, சத்தியமாக சொல்கிறேன் ட்ரெய்லர்லேயே தெரியுது. வட்சன் அவர் வந்து பேசும்போது சொன்னார், சான்ஸ் கிடைக்குமா தெரியல, கூப்பிடுவாங்க விட்டுருவாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை வட்சன், அது ஒரு பெரிய ஹீரோ ஆகி நான் ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கும் அந்த நிலைமை தான். அதனால் எக்ஸசைஸ், ஒர்க் 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 எப்போவுமே பண்ணிகிட்டே இருந்தால் அதுக்கான பலன் வந்து தான் தீரும். 3 வருஷமாக நான் படம் பண்ணல, நான் 3 வருஷமாக ஒரே படம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மக்கள் என்ன சொன்னாங்க, என்ன சார் 3 வருஷமாக ஒரு ரிலீஸும் வரல அப்படின்னாங்க. அப்புறம் 1 வருஷத்தில் 3 படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அப்ப என்ன சார், என்ன சார் கேப்பை விடாம என்ன சார் நீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட சினிமாவை தெரியல சார்ன்ட்டாங்க. சரி ஓகே, அதனால சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம சேர்ந்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அது நான் சக்திக்கும் கண்டிப்பா சொல்வேன், நிச்சயமா இந்த படம் அடுக்கடுக்கான வெற்றிகள் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு, உங்களுடைய உழைப்பை மட்டும் விட்டுறாது. நன்றி, வணக்கம். பெரியவங்களுக்கு வணக்கம். ரவியை பேச ஆரம்பிச்ச மாதிரி நானும் எங்க அப்பா பத்தி ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. எங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, எங்கிட்ட பாராட்ட எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி உன் குருக்கிட்டையும் பாராட்ட எதிர்பார்க்காதுன்னு சொல்லுவாரு. என்னைக்கு வந்து அப்பா கிட்டயோ இல்ல குருக்கிட்டயோ பாராட்டு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிருமா, அவங்களுக்கு பாராட்டு வரவே கூடாது, வர்ற வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், எப்பவுமே வராம இருக்கிற வரைக்கும் நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ அவர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, அவர் கொடுக்கவே மாட்டாரு. சக்தி வந்து நாங்களாம் சின்ன வயசில் ஒன்றா ஐஸ்கிரீம் சாப்பிட்டது இந்த பழக்கம், சிபியில் ஒன்றா வளர்ந்துருக்கோம்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் மீட் பண்ணது திரும்ப ஸ்டன்ட் கிளாஸில், பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில். சின்சியராக வராத ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு போராடுறது, ஏன்னா நான் சக்தியில் எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ் சைடு போனதே கிடையாது. அப்படிங்கும் போது ஸ்டண்ட்ஸு எல்லாமே சினிமாவுக்காக வந்து அர்ஜென்ட்டாக கற்றுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நமக்கு வராத விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு போராடிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 10 நாளுக்கு வராது திடீர்னு 11th டே வந்துடும், அந்த 11th டே வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஜஸ்ட் அந்த ஒரு கத்துக்கிற ஒரு ஸ்டண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, லைஃப்லயும் அது இருந்துட்டே இருக்கு. எனக்கு வித்யாசாகர் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அதான் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ஒரு 3 படம் பண்ணிட்டேன், நல்லா சாங்ஸ் கொடுத்தேன்ப்பா, திடீர்னு யாருமே கூப்பிடவே இல்லை, ஒரு 6 வருஷத்துக்கு படமே வரல,
நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறப்ப எங்கள் அப்பா சொன்னார், ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்க, ஏதாவது கற்றுக்கோ அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த டைமில் நான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாசி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தன்னால் வாசிக்க முடியும் அந்த டைமில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னாரு. ஸோ திரும்ப சான்ஸ் கிடைக்கும் போது அவனால் புது மியூசிக் கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்கள் உங்களை ரீடிஸ்கவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கும் சொல்கிறேன், இதெல்லாம் சும்மா விளையாட கிடையாது. நான் வந்து ரெண்டு படம் 5 வருஷம் பண்ணியிருக்கேன். ஏய் உன்னோட நான் ஜாஸ்தி ஞாபகம் வச்சுக்க. ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக கிராட்டிஃபிகேஷன் கிடைக்காது, உடனே ஒரு விஷயம் ரிசல்ட் கிடைக்காது. நான் அண்ணா கரியரில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அவர் ஒரு படத்தில் உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணுவார், அந்த படத்தில் அதுக்கான ரிசல்ட் கிடைக்காம இருக்கும். ஆனால் அடுத்த படத்தில் அதை விட டபுள் டைம்ஸ் அது கிடைச்சிருக்கு. ஸோ ஒர்க் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகவே ஆகாது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நிறைய ட்ரெய்லர்ஸ் நம்ம பார்க்குறோம், இதில் ஒரு மேக்கிங் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அதில் எல்லா கிராஃப்ட்டுமே ஒன்றா ஒர்க் பண்ணும்போது ஒரு படம் அழகாக வரும். அந்த ஒர்க் இதில் நல்லா தெரிஞ்சுது. சக்தி வந்து திடீர்னு வேற ட்ராக்ல போய் திடீர்னு ஆக்ஷன் பண்ணும்போது அங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அது ஹோல்ட் ஆகி போயிட்டே இருக்கு. திடீர்னு சமுத்திரக்கனி கண்ணில் டியர்ஸோட வந்து நடந்து போகும்போது அங்கே ஒரு மனிதம் தெரியுது. ஸோ ஒரு ஆக்ஷன் படத்துக்குள்ள ஒரு எமோஷன் இருக்குங்கிறது நம்ம அட்டென்ஷனை கேட்ச் பண்ணுது. என்ன கதை இருக்கு போல இருக்கு, என்ன இருக்கு விஷயம் இருக்குன்னு ஒரு கியூரியாசிட்டி ஆட்டோமேட்டிக்காக அதில் வருது. ரவி நல்லா பண்ணுவார்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க, விச் மீன்ஸ் நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக எப்பவுமே நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க நம்புறேன். எடிட்டர் சொல்லும் போது தெரியுது, எடிட்டர் விட்டு வீட்டுக்கே போலியா, வீட்டில் அடி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன், வீட்டு பக்கம் வரலங்கிறதுக்கு. ஆனால் அது நிச்சயமாக தியேட்டரில் கைத்தட்டலாம் மாறும்னு நம்புறேன். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு புது டேர்னிங் பாயிண்ட்டாக அமையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.